எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விலை அதிகமாக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை வாங்கி கொடுத்தா நம்ம வீடு வந்து குவாலிட்டியாக வந்துடும் அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, விலை அதிகமாக இருக்கக்கூடிய சிமெண்ட்டு, கம்பி இதெல்லாம் இப்போ ஆற்று நாள் வச்சு வீடு கட்டினா தான் நம்மளுக்கு வீடு சிறப்பாக வரும். இந்த மாதிரி வந்து நிறைய மித்து இருக்குது. இதை பார்த்திங்கன்னா விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே வந்து ஒரு மெட்டீரியலை சார்ந்து வந்து கிடையாது. மெட்டீரியல் வந்து கரெக்டான மெட்டீரியல் நம்ம போட்டால் நம்ம வீடு நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணமே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தே இல்லை. வீடை நம்ம எப்படி கட்டுறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நல்ல பிராண்ட் சிமெண்ட் வாங்கி ஒரு கான்கிரீட்டுக்கு ஒரு காலத்து கான்கிரீட் போட்டோன்னா அது அந்த காலம் குவாலிட்டியாக வர்றதுக்கு மெட்டீரியல் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. கான்கிரீட்டை நம்ம எப்படி போடுறோம், எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம், போடுறதுக்கு நம்ம எப்படி மெனக்கெட்டு அந்த வேலையை செய்யணும் அப்படின்றதும் முக்கியம். நம்ம கான்கிரீட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான வைப்ரேட்டர் கொடுக்கணும், அந்த ப்ரொப்போஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். கான்கிரீட் ஒரு ப்ரொப்போஷன், அதிகமாக ஜல்லி அதிகமாக சிமெண்ட் இதெல்லாம் இருக்கக்கூடிய ப்ரொப்போஷன்ஸு போடும்போது நம்ம வந்து எப்படி வைப்ரேட் பண்ணுறோம், எந்த மாதிரி நுணுக்கத்துக்கு நம்ம வேலை செய்கிறோம், இதை பொறுத்து தான் அந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பெருமையே வந்து நம்ம பெரிய பிராண்ட் வாங்கி சிமெண்ட் வாங்கி போட்டுட்டால் நம்மளுக்கு வந்து பெருசாக நம்ம வீடு வந்து நல்லாயிருக்கும்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே வேலை செய்யக்கூடிய விதத்தில் தான் நம்ம வீடு வந்து குவாலிட்டியாக வருதா வரலையா அப்படின்றது விஷயமே. அதாவது நம்ம வீடை கட்டி கொடுக்கக்கூடிய இன்ஜினியர் வந்து குவாலிட்டியாக பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம வீடு வந்து குவாலிட்டியாக வரும். நம்ம ஒரு லேபர் கான்ட்ராக்டில் பண்ணுறோம், நம்ம நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நம்ம வீடு குவாலிட்டியாக வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் அந்த மெட்டீரியலை வச்சு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வீடு வந்து குவாலிட்டியாக வரும். அதனால் அப்படின்னா நம்ம ஒரு வீட்டில் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலை எல்லாமே மெட்டீரியலை சார்ந்து மட்டுமே இல்லை, ஆனால் அந்த மெட்டீரியலை வச்சு நம்ம எப்படி வேலை செய்கிறோன்றது தான் விஷயமே. ஸோ அதனால் நம்ம வீடை கட்டி கொடுக்கக்கூடிய இன்ஜினியர் குவாலிட்டியாக பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம வீடு குவாலிட்டியாக வரும்.